இயேசு பிரியமான பெரியமான எனதருமே சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எல் எஸ் பிரயட்டின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தியான வசனம் திருதோதராயப்பா பவுல் தெசலோனிக்கெருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவசனம் பதினெட்டு எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே அன்புக்குரியவர்களே இரண்டாம் உலகப் போரின் போது போர்க்கைதிகள் பல இடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் அதில் வடக்கு ஜெர்மனியில் இருந்த ராவன்ஸ்பிரக் போர்க்கைதிகளின் முகாம் பெண்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்தது போலந்து ரஷ்யா மற்றும் யூத பெண்கள் என ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் அதிகமாக பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் பெண்களை சித்திரவதை செய்யவும் பாலியல் தொந்தரவுகளை கொடுக்கவும் விஷம் ஏற்றவும் மேலும் மனிதாபிமானமற்ற மருத்துவ ஆராய்ச்சிகளை செய்து பார்க்கவுமே இந்த பெண்கள் அந்த முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் அதில் கோரி டென்ஃபோன் என்ற பெண்ணும் அவள் சகோதரி பெட்சியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச பெண்கள் அவர்கள் இருந்த முகாமில் உண்ணிகள் அதிக அளவில் இருந்தது இதை குறித்து பெட்ஸி தன் சகோதரி கோரியிடம் மிகவும் வருத்தப்பட்டு பேசினாள் முகம் சுழித்தாள் ஆனால் அவள் சகோதரியோ எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோமே ஆகவே நீ இந்த சூழ்நிலையை குறித்து முறுமுறுக்காமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு என்று அவளிடம் சொன்னாள் சில மாதங்கள் கழித்து அவர்கள் ஒரு உண்மையை அறிந்து கொண்டனர் அதாவது அந்த முகாமில் தொற்றுநோய்களை ஏற்படுத்தும் உண்ணிகள் இருந்ததால் முகாம் கைதிகளை மேற்பார்வை பார்க்கவும் அவர்களை சித்திரவதை செய்யவும் வழக்கமாக வருபவர்கள் யாரும் வரவே இல்லை மேலும் போர்க்கைதி பெண்கள் கூடி ஜெபிக்கும் ஜப நேரங்களும் அவர்களுடைய வேத பாட வகுப்புகளும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நடைபெற்றன மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்து உயிரை பறிக்க வரும் ஆண்களின் கைகளிலிருந்து தங்களை பாதுகாக்கவே ஆண்டவர் இந்த உண்ணிகளை அனுப்பினார் என்று அறிந்து மீண்டும் ஆண்டவரை துதித்தனர் அன்புக்குரியவர்களே நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நமது நன்மைக்காகவே ஆண்டவர் அனுமதிக்கிறார் தற்காலத்தில் அது மிகப்பெரிய தீமையைப் போலவும் பெரிய இழப்பை போலவும் தெரிந்தாலும் ஆண்டவர் அதில் மிகப்பெரிய நன்மையை வைத்திருப்பார் ஆகவே எந்த சூழ்நிலையை குறித்தும் முறுமுறுக்காமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் வெகு சீக்கிரத்தில் உங்கள் துன்பங்களையெல்லாம் ஆண்டவர் இன்பமாக மாற்றுவார் ஆகவே ஆண்டவருக்கு தைரியமாக நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் இழப்புகளை ஆண்டவர் ஆசிர்வாதமாக்குவார் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள் உணவு உண்ணும் போதெல்லாம் நன்றி கூறுங்கள் நம் மன்றாட்டுகளின் போது இயேசுவை நினைத்து அவருக்கு என்றும் நன்றி கூறுங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பு ஆண்டவரே நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் நன்மைகளின் நாயகனே எம் இறைவா நீர் எங்களுக்கு செய்த எல்லாமே நன்மைக்கே என உணர்ந்து எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் நன்றி செலுத்துகின்ற நன்றியுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமென்று இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் காட் யூ இந்த நாள் முதல் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுகின்றவர்களாக வாழ வாழ்த்துகிறேன்